ஹே கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் சிசிடிவி மாட்டணும் இல்லை உங்கள் கடைகளுக்கு வந்து கேஷ் கவுண்டிங் மிஷின் வைக்கணும் இல்லை பிஸ் பில்லிங் மிஷின்ஸ் வைக்கணும் இல்லை ஏதாச்சும் உங்கள் வீட்டில் உள்ள பில்லிங் மிஷின்ஸோ இல்லை சிசிடிவிலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீசா எலக்ட்ரானிக்ஸ் நம்ம மதுரையில் முனிச்சாலையில் பார்த்திங்கன்னா நான் உங்களோடய கடை இருக்குது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து சப்போர்ட் தராங்க நீங்கள் எந்த நேரத்தில் எமர்ஜென்சின்னு கால் பண்ணாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது கிடைக்கும் நீங்கள் இந்த சேனல்லேருந்து நான் பார்த்துட்டு உங்களை கால் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு சில ச நம்ம ப்ரைஸ் ஆஃபர்ஸ் வந்து அவங்க பண்ணித்தராங்க இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்த பில்லிங் மிஷின்ஸு பில்லிங் சாஃப்ட்வேர்ஸு சிசிடிவி ஃபிட் பண்ணுறது அப்புறம் டிவிஆர் அந்த மாதிரிலாம் ஸ்டோரேஜுக்கான ஆப்ஷன்ஸு அப்புறம் பேங்க்கில் வந்து பல்கான நோட்ஸ்லாம் கவுண்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் தெர்மல் பேப்பர் தெர்மல் ஸ்கேன் ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்ரீசா எலக்ட்ரானிக்ஸ் அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர்லாம் கீழே கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்குறோம்னா ஒன் ப்ளஸ் நாடு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் எய்ட் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ்லேருந்து ஒரு மிட்ரேஜ் செக்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு புது ஃபோன் வரப்போன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் எயிட் லைட் ஒன் ப்ளஸ் இஜெட்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஸ்ப்ரெட் ஆச்சு இப்போ ஒன் ப்ளஸ்ஸே ஆஃபீஷியலாக அதுக்கு பேர் வச்சுட்டாங்கன்னு சொல்லணும் ஒன் ப்ளஸ் நாடுன்ற பேர் தான் அஃபீஷியலான நேம் ஓகேவா இதுக்கான டீசர்ஸ் அதாவது குறும்படம் ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ட்விட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த ஃபோனோட ஐடியா அதாவது இது ஏன் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ஐடியா வந்திருக்கு இல்லையா அது எது மாதிரி வந்துச்சு ஒரு பயோமெட்ரிக் ஃபிலிம் மாதிரி எடுத்திருக்காங்க அதை வேணால் பாருங்கள் அதில் சின்ன சின்ன ஃபோட்டோஸ் வந்து ஃபோன் வந்து இப்படி தான் இருக்குன்ற மாதிரி வந்திருக்கு ஓகே இந்த ஃபோனோட ஸ்பெக்கை பற்றி இப்போ பார்ப்போம் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஆம்லோட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க நைன்டி இயர்ஸ் ரெஃபர்ஸ் ரேட்டில் இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே லீக் தான் ஆனால் இது எல்லாமே நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் கன்ஃபார்மான லீக் ஸோ இதுதான் திட்டத்தட்ட வந்து மேற்கொண்டு சின்ன சின்ன சேஞ்சஸில் அவங்க லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது ஓகேவா வரைக்கும் அஃபிஷியலாக அவங்க எந்த ஒரு ஸ்பெக்குமே லான்ச் பண்ணல அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்சு ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஆம்லாட் டிஸ்பிளே நைன்டி இயர்ஸ் ரெஃபர்ஸ் ரேட்டில் வருது டிஸ்பிளேக்கு மேலே மேல பாத்தீங்கன்னா இப்ப போக்கோ எக்ஸ் டூ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேல ஒரு ரெண்டு நாச் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி நாச் கொடுத்துருக்காங்க அதுல உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு மாபிக்சல் கேமரா அதாவது செல்ஃபில பிரைமரி கேமராவும் எயிட் மாபிக்சல் ஒய்டாங்கல் கேமராவும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க பேக்கில் அப்படியே பார்த்தீங்கன்னா நாலு கேமரா செட்டப் இருக்குது இதில் என்னென்னா சிக்ஸ்டி ஃபோர் பிக்சல் வருமா ஃபார்ட்டி எயிட் பிக்சல் வருமானு தெரில எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ்டி ஃபோர் பிக்சலாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ வர எல்லா மெட்டிரியல் சேக்குமெண்ட்லேயும் சிக்ஸ்டி ஃபோர் தான் வருது ஓகே சிக்ஸ்டி ஃபோர் பிக்சல் பிரைமரி கேமராவும் அப்புறம் பதிமூணு மெகாபிக்சல் ஒய்டங்கிள் ஃபைவ் மகாபிக்சல் டெப்த்து ஃபைவ் மகாபிக்சல் மேக்ரோ சென்சாரோட வரும் இப்போ பேட்டரி சைஸ்னு பார்க்கும்போது நாலாயிரத்தி மூணு இமேஜ் பேட்டரி வரப்போகுது அதை சுவிக்காக சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வார் சார்ஜர் வந்து கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி தான் ஒன் ப்ளஸுக்கு சார்ஜர் சொல்லியா தேரணும் டேஷ் சார்ஜர் தான் வரப்போது அப்புறம் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வரும் இதில் வந்து நம்ம ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எதிர்பார்க்க முடியாது மேபி அவங்க கொடுத்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் எல்லாமே வரும் நீங்கள் நிறையா பேர் கேட்குற என்னென்னா ஒன் ப்ளஸில் வந்து ஹைலைட்டான விஷயம் என்ன அந்த ஃப்ளாஷ் ரெசிஸ்டன்ஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான் இதில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லான்ச் ஈவெண்ட்டில் பார்த்தா தான் தெரியும் இன்னொன்று இதோடய ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரரூவாலேருந்து முப்பதாயூவா வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஒருத்தர் வந்து அந்த ட்விட்டரில் கமெண்ட் பண்ணது இது மேபி நான் எக்ஸ்போர்ட் பண்ணுற ரூபா கீழே வரும்னு நினைக்கிறேன் அதுக்கு அவங்க ரீப்ளை பண்ணியிருக்காங்க ட்ரை பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எந்த விதத்தில் உண்மைன்னு தெரில யூஎஸ் டாலர் படி கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் உள்ள ரூமர்ஸை கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்தியன் மதிப்புக்கு முப்பதாயிரம் ரூபா கிட்ட வருது மேபி எப்பயுமே பார்த்திங்கன்னா யூஎஸோட இந்தியாவுக்கு வரும்போது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் வரும் என்ன இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால ஸ்டார்டிங் வேரியன்ட்டு எப்படி இருபத்தாயிரம் ரூபாய்க்கு வர வாய்ப்பு இருக்கு இருபத்தஞ்சி டு தான் எப்போயுமே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒன் பிளஸ்லேருந்து எதிர்பார்க்க முடியும் ஓகேவா இருபத்தாயிரரூபாய்க்கு ஒரு ஸ்டார்டிங் வேரியண்ட்டு இப்போ ப்ராசர் வரும்போது ஸ்னாப் ட்ராகன் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைவ் ஜி ப்ராசர் வரப்போதா இல்லை டைமண்ட் சிட்டி தௌசண்ட்ற சிப் வரப்போதான்னு தெரியல இப்போ டைமண்ட் சிட்டி தௌசண்ட் சிப் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ட்ராகன் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஃபோனுக்கு கிடைக்கும் இதே செவன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு மிட் ரேஞ்சு பெர்ஃபாமன்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரென் சிப் தான் ட்ராகன் செவன் தேர்ட்டியும் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் பெரிய வித்தியாசமெலாம் இல்லை அதில் ஃபைவ் ஜி இருக்குது இதில் அந்த மாதிரி தான் டே டு டே யூசேஜில் இருக்கும் இதே தௌசண்ட் கொடுத்தாங்கன்னா அதாவது மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி டவுசன் கொடுத்தாங்கன்னா வேறு லெவலில் பெர்ஃபாமன்ஸ் இருக்கும் ஓகேவா எந்த சிப் செட்டில் வரப்போதுன்னு தெரில இதில் ஃபிஃப்டி அதில் ஃபிஃப்ட்டி அப்படி தான் இருக்குது லான்ச் இவ்வளோ தான் தெரியும் இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் ஜூலை பத்துக்குள்ளே லான்ச் ஆகுற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தான் இருக்குது இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா இருபத்தாயிரரூவாய்க்கு லான்ச் பண்ணால் அந்த ஒன் ப்ளஸ்ஸோட பிராண்டிங் அப்புறம் பேட்ரி கெப்பாசிட்டி ஸ்மூத்தான ஒரு ஆக்சிஜன் ஓஎஸ் இதுக்கெலாம் நீங்கள் வாங்குவீங்களா இல்லை இந்த சைனீஸ் மொபைல் தான் வேணான்னு சொல்லுவீங்களா சைனீஸ் மொபைல்னு பார்த்தா இப்போ இந்தியாவில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்க முக்காவாசி ஃபோன் சைனீஸ் ஃபோன் தான் சாம்சங்கில் உள்ள இன்டர்நெட் ஸ்பாட்ஸே முத முக்காவாசி பார்த்தீங்கன்னா சைனீஸோடது தான் ஓகேவா இந்த ஃபோன் வாங்குவீங்களா என்னன்றதை கீழே கமெண்ட்ஸின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த ஃபோன் லான்ச் ஆனோன்னே ஃபுல் ஸ்பெக் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் வீடியோவாக போறேன் ஓகேவா மேற்கொண்டு இது போன்ற வீடியோக்குள்ள பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலில் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பகலில் பெல்ஸ் சிம்பலை பிரஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்